ஸ்ரீ விநாயகா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிகினியர்ஸ்க்காக ஃபஸ்ட்டு போடுறாங்களே அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறது. இந்த காம்போ போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லா டிவிலையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவியில் தான் வந்து புது காம்போ போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காம்போ போர்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நான் புது காம்போ போர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். அதுக்கு மெயினான ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று, இந்த டிவிங்லாம் பார்த்தீங்கன்னா எந்த யூல் ஆகணும் சரி, இல்லைன்னா காம்போ போர்டும் சரி, எதுவும் இன்ஸ்டால் பண்ணாலும் மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேனலோட ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து மஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து நான் எப்படி பார்க்குறது, எப்படி ரெசல்யூஷனும் பார்க்குறது நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபுல்லாகவே இந்த வீடியோலேயே. இப்போ வந்து போர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்போ போர்டு தான் போட போகிறோம். இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா இன்பில்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் தான் மாத்திரமே இருக்கும். இங்கே ரெண்டு டைப் ஆஃப் ஜம்ப் வோல்டேஜஸ்க்கும் மாற்றிக்கலாம். 5 வோல்ட்டாக இருக்குது, 12 வோல்ட்டாக இருக்குது. இங்கே இந்த வோல்டேஜ் எங்கே நடு பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்த பக்கம் வந்து 5 வோல்ட்டு, இந்த பக்கம் வந்து 12 வோல்ட்டு. இப்போ 5 வோல்ட் பேனலான் தான் இந்த ஜம்பர் எடுத்து இந்த சென்டர் டு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டிங்கன்னா 5 வோல்ட்டு இது. ஓகேங்களா, இப்போது இந்த பக்கம் எடுத்து சென்டர் டு ரைட்டில் போட்டிங்கன்னா 12 வோல்ட்டு. ஓகேங்களா, இதோட இதுவே இது தான். இப்போ நான் 5 வோல்ட்லேயே வைக்கிறேன். ஏன்னா பேனலோட ரெசல்யூஷன் வந்து இது வந்து நான் ஒன்றும் செக் பண்ணலை, வோல்டேஜஸ் வந்து நான் ஒன்றும் செக் பண்ணலை. பேனலோட வோல்டேஜ் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐஆரோட தான், ஐஆரோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் தான், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சூட் ஆகும். U11 போட்டாலும் சரி, காம்போ போர்ட் போட்டாலும் சரி, எல்லாமே வந்து சூட் ஆகிடும். இது மட்டும் எல்பிடிஎஸ் மட்டும் கனெக்ட் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் கேபிள், எல்இடி வந்து பேக் லைட்டோடது, அது வந்து கரெக்டாக நார்மலாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் ப்ளஸ் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் வரும். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா பேக் லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு, செட்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனும் அப்புறம் பேனலோட வோல்டேஜும் பார்க்குறது மட்டும்தான். அது எப்படி பார்க்குறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ரெசல்யூஷனை கோடு எப்படி பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதான் பேனல் நம்பரு, இந்த சீரியல் நம்பரு. ஓகேங்களா, இந்த PT320A போட்டுரு பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளோட சர்ச்சில் போய் சர்ச் பண்ணினாலே வந்துடும். அதை வந்து நான் எப்படின்னு நான் காட்டிடுறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாடலை வந்து அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் நம்பர் வரும், அதில் போயிட்டு வோல்டேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து காமிக்கும். வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 12 வோல்ட்டு இந்த பேனலு, அதனால் இப்போ வந்து 5 வோல்ட்லேருந்து தாராளமாக எடுத்து 12 வோல்ட்டு கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெசல்யூஷன் பார்க்கணும். ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்களா, இப்போ ரெசல்யூஷன் கொடுத்தா இதோட ரெசல்யூஷனும் உங்களுக்கு போட்டு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷன், 1366x768. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ரெசல்யூஷனு. ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த ரெசல்யூஷனுக்கு என்ன கோடுனா வந்து அப்படியே நான் வந்து கீழே வந்து லிங்க் பண்ணுறேன். இப்போது பவர் இது வந்து ரெசல்யூஷனும் அதுக்கப்புறம் வோல்டேஜும் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட்டில் இப்போ நம்ம ஜம்ப் பண்ணியிருக்கோமா, அந்த 5 வோல்ட்டு ஜம்பர் எடுத்து இப்போது 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 12 வோல்ட்டில் மாற்றி ஆயிடுச்சு.
ஓகே, இப்போ எல்விடி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒன் பாயிண்ட்டு. அதேமாரி இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறி தான் ஒன்றா நம்பரு. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போ ஒன்றா நம்பரில் வந்து ஒன்றா நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து அப்படியே செட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து செட்டு இது பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பேக் லைட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும், இப்போ டிஸ்பிளே எதுவுமே வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசல்யூஷன் பண்ணலை, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட் மட்டும்தான் ஆன் ஆகிருக்கு, ஓகேங்களா. இன்னும் ரெசல்யூஷன் பண்ணாதனால உங்களுக்கு வந்து பிக்சர் வராது. இப்போ ரெசல்யூஷன் பண்ணலாம். அது எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது அந்த போர்டில் இருக்கிற மாடல் நம்பர் எடுத்து நம்ம டைப் பண்ணிங்கன்னா, அதே கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய ரெசல்யூஷன் கோட்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே போட்டுறேன் இதோடய கோட்ஸ் வந்து கீழே, அதில் பார்த்துக்கோங்க. இப்போது செட்டு வந்து ரிமோட்டில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா ரெட் லைட் எரியும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரிமோட்டில் என்னென்னு பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்போர்ட் 3118 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனே பார்த்தீங்கன்னா இப்போ ரெசல்யூஷன் மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ படம் வந்துடும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படமும் வந்துடுச்சு, எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷனும் இருக்குது. இன்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்போர்ட்டில் வந்து டிவி எல்லாமே ஹெச்டிஎம்ஐயில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டிகிட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக போர்டு மாற்றிருக்கனால நம்ம வந்து இது வந்து ரீசெட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து பேக் லைட்டு வந்து உங்களுக்கு வந்து அதோட வோல்டேஜஸ் வந்து கரெக்டாக உட்காரும், இல்லைனா இதாக கொஞ்சம் ட்ராப் பேக் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து பேக் லைட் வந்து ரீசெட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோடில் தான் போய் பண்ணணும். அது சர்வீஸ் மோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் 2580 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண வந்துடும், ஓகேங்களா. அதில் போயிட்டு மேலே ரீசெட்டுன்னு ஒரு இருக்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் இருக்கிற என்டர் பட்டன் அழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இப்போ ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆச்சுன்னா இப்போ பேக் லைட் ஓடுது, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வோல்டேஜஸில் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது கரெக்டாக இருக்குது எல்லாமே, ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கரெக்டாக கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்குது. இவ்வளோ தான் இதோட வேலையே, காம்போ போர்டோட இன்ஸ்டாலேஷனே இவ்வளோ தான், சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.